வெல்கம் டு சௌத்நாத் போஜன் வருகின்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் அனைவருமே விரதம் இருந்து சிவனுக்கு பூஜை செய்வோம் இந்த மாதிரி சிவனுக்கு நாம் பூஜை செய்யும்போது அபிஷேகம் செய்வோம் இந்த அபிஷேகம் செய்யும்போது முக்கியமாக சில பொருட்களை கொண்டு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த அபிஷேகத்துக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன இப்போ இந்த அபிஷேகத்துக்கு நாம் என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த பொருட்களை கொண்டு நாம் அபிஷேகம் செய்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் நாம் அனைவருமே மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனுக்கு பூஜை செய்வோம் இந்த மாதிரி சிவனுக்கு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக சிவனுக்கு நாம் அபிஷேகம் செய்வோம் இந்த அபிஷேகம் செய்யும்போது இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் நாம் செய்தோம் என்றால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன எந்தெந்த பொருட்களை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பொருட்களை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அதை இப்போ பார்க்கலாம் முதலாவதாக தண்ணீரைக் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் வீட்டில் ஒரு அமைதி நிலவும் அதாவது சிவனுக்கு தண்ணீரைக் கொண்டு அபிஷேகம் செய்தோம் என்றால் வீட்டில் சண்டை சச்சரவு எப்போதுமே அமைதியான சூழ்நிலை நிலவும் இரண்டாவதாக காய்ச்சாத பசும் பால் இந்த பசும் பாலை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதாவது ஆயுள் விருத்தி அடையும் ஆயுள் விருதி அடைய வேண்டுமென்றால் பசும் பாலை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக பசும் தயிர் இந்த பசும் தயிரை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக பசும் தயிரை கொண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று கிடையாது தினமுமே சிவனுக்கு பசும் தயிரை கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் அவர்களது வீட்டில் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே மழலை சத்தம் கேட்கும் நான்காவதாக நெய் இந்த நெய்யை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் வீடு மனை யோகம் கிடைக்கும் யாருக்காவது வீடோ மனையோ வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பசும் நெய்யை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பசும் நெய்யை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வீடு மனை யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாவதாக கரும்பு சாறு அதாவது கரும்பிலிருந்து எடுக்கப்படும் ஜூஸ் இந்த கரும்பு சாறை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் உடல் நலம் பெறும் அடிக்கடி சில பேர் நோய்வாய்ப்படுவாங்க இந்த மாதிரி நோயில் இருக்கிறவங்க எப்போவுமே நோய் வராம இருக்கணும் அல்லது நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து உடம்பு கொஞ்சம் இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்க கரும்பு சாறை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த கரும்பு சாறை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் உடல் வலிமை பெறும் ஆறாவதாக சர்க்கரை அதாவது சீனி இந்த சர்க்கரையை கொண்டு நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் சத்ரு நாசமாகும் யாருக்காவது எதிரி தொல்லை இருந்தது என்றால் அவர்கள் சர்க்கரையை கொண்டு சிவனுக்கு தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி சிவனுக்கு சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் எதிரி தொல்லை கண்டிப்பாக நீங்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்